जय जय शंकर हर शंकर, जय जय शंकर हर हर शंकर, जय जय शंकर हर शंकर, जय जय शंकर। ओम गुरुभ्यो नमः। नमस्ते शुक्रणतम काचीपीठम स्वरूपं दिव्यगणाभीष्टं काञ्चीजीवनस्तु अपार कर्ण सिंधुं ज्ञान शांतिरत्नं श्री चंद्रशेखरं प्रणमामि। कलिग दैवं काञ्चीमणि यूट्यूब चैनल प्रत्येकमंद महाभारी भक्तर्क्कु एर्पट्टु ओर तलैप्पु इन्नैक्कु अनुभवत्तोड तलैप्पु पक्कत्तै तिरुप्प महाप्रिवा सोन्न पाडल वंदधु एप्पडि। इदु वंदु कुमार अप्पडिंगरवर सोल्लियिरुक्कार सात्तनूर अप्पडिंगर सेंदवर। இது என்ன சம்பவம்னா திருவாவடுதுறை அப்படிங்கிற அது இதில் புதுக்கோட்டை சமஸ்தானத்தில் ஒரு ராஜா அந்த இருந்தபோது அந்த அதில் தமிழ் பண்டிதாக இருந்தவருடைய பையன் வந்து பாலசுப்ரமணியம்ங்கிறவர் வந்து கிளம்பி பெரியவா கிட்ட போய் தரிசனத்துக்கு போய் சொல்லியிருக்காரு. எங்கள் அப்பா நிறைய தமிழ் இதெல்லாம் பண்ணியிருக்கார், தமிழுக்கு நிறைய இதெல்லாம் சொல்லி அந்த புத்தகங்கள்லாம் காமிச்சார். இது வந்து இந்த மாதிரி இவருடைய இது அதுவும் பண்ணியிருக்கார் நிறைய, அதாவது திருமூலர் திருமந்திரம் பற்றியும் நிறைய எழுதியிருக்கார் அப்படின்னு. சரி பிரிவா ஏதாவது ஒன்று நான் பண்ணணும் எங்கள் அப்பாவுக்கு விஷயமா ஏதாவது நான் பண்ணணும் அவருடைய ஞாபகத்தை, சரி நான் சொல்கிறேன் போயிட்டு வா அனுப்பிச்சு விட்டார். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறான்னு பிரிவா தெரியாத பரமேஸ்வரன், கதர்கட வெங்கட்ராமையர், அப்புறம் சாமமூர்த்தி சாஸ்திரிகள், எஸ்ஆர் கல்யாண் ரமன் இவெல்லாம் வந்தபோது இவெல்லாம் கூப்பிட்டு ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பித்து ஐப்பசி அஸ்வினி அன்னைக்கு தான் திருமூலர் அவதாரம் தினம், அந்த இதில் வந்து சாத்தனூர் தான் அவதார ஸ்தலம், அங்கே போய் இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து அன்றைக்கி நடத்தணும் காரியத்தை நடத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்கார். அதுபடி அவள் போயிருக்கா, குமாரோடைய அப்பா அது மூலமாக கிடைச்சிருக்காவா, அவள் அப்பாவை வச்சுருந்து இது பண்ணும்போது அது எப்படி அப்படின்னா, அந்த ரெண்டு பசங்க யாராவது இது எந்த சமூகத்தை சேர்ந்தவாளும் இருக்கலாம், ஆனால் ஹிந்துவாக இருக்கணும், கல்யாணமாகாத சின்ன பசங்களாக இருக்கணும், ஒவ்வொரு நாளைக்கு ஒரு பாட்டு அந்த மாதிரியாவது ஒரு 10 பாட்டாவது எழுதி ஒரு நாளைக்கு ஒரு மொத்தம் 3100 பாடல்கள் இருக்குது திருமூலர் எழுதினது. அதையும் எல்லாத்தையுமே ஒரு வருஷத்துக்குள்ளே முடிச்சுட்டான்னா ஒரு நாளைக்கு 10 எழுதினா 300 நாளைக்கு எல்லாமே முடிச்சிடலாமே, ரொம்ப குறைஞ்சபட்சம் நிறையவே எழுதலாம். அது ஒரு நோட்புக்கில் எழுதணும், ரெண்டு பசங்க எழுதணும். அதை முடித்தவுடனே வந்து அந்த சாத்தனூரில் இருக்க கோவிலில் வந்து ஏதாவது ஒரு பிரசங்கம் நாளைக்கு இந்த மாதிரி திருமூலர் அவதார தினம் வந்து நடக்கிறது, திருவாவூர்துறையில் நடக்க போகிறதுன்றதை சொல்லணும், அதை பற்றி சொல்கிறதுக்கு அது ஒரு ஒரு இதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு. அப்புறம் இந்த ரெண்டு பசங்களுக்கும் இதுவாக கொடுக்கணும், 100 ரூபா ரெண்டு பேருக்கும் ஒரு காணிக்கை மாதிரி கொடுக்கணும். அதுக்கப்புறம் அவளுக்கு வேஷ்டி துண்டெல்லாம் கொடுக்கணும், அப்புறம் வரவாளுக்கெல்லாம் ஆகாரம் போடணும், இதெல்லாம் சொல்லியிருக்கா. இதுபடி வந்து நடந்திருக்கு. இப்போ வந்து திருவாவூடுதுறை ஆதீனத்துலேருந்து இருக்கக்கூடிய வந்து முத்துக்குமார சுவாமின்றவர் அவர் மேனேஜர், அவர் வந்து நாங்களும் இதில் சேர்ந்துக்கிறோன்னு சொன்னால் அவளையும் சேர்த்துண்டா. சேர்த்துட்டு வந்து இப்போ என்ன பண்ணோம்னா அன்றைக்கி அந்த நாளைக்கு எண்ணிக்கை வந்து அந்த அவதார தினமும் அந்த சாத்தனூரில் அவள் வந்து ஒரு ஐயனார் கோவிலேருந்து ஒரு 10 பாட்டு பாடிட்டு இந்த பசங்க எழுதின பாட்டை வச்சுட்டே பாடிடணும், பாடிட்டு கிளம்பி நடந்தே போய் திருவாவூடுதுறை போய் அந்த இடத்துல திருமூலருடைய அந்த இது சிவன் கோவில் இருக்கு, அந்த அது உள்ள திருமூலர் எல்லாம் விக்கிரகங்கள் இருக்கு, பிள்ளையார் முருகர் அம்பாள் சிவன் எல்லாமே இருக்கு. அந்த வெளியில் இருக்கக்கூடிய படலரசு அப்படிங்கிற அரச மரத்துக்கு கீழே உட்காந்துருந்து தான் திருமூலர் வந்து எழுதியிருக்கார். 3100 பாட்டை ஒரு நாளைக்கு ஒரு பாட்டு அப்படின்னு 3100 வருஷங்கள் இருந்த இப்போ அவர் வந்து நந்தி தேவருடைய நேரடி சிஷ்யர் சுந்தரநாதன் அப்படிங்கிறவர், அவர் வந்து நந்தி தேவர் சிவனுடைய பர்மிஷன்லாம் வாங்கிட்டு வான மார்க்கமாக வந்தபோது சாத்தனூரில் வந்திருக்கும்போது பார்த்தாங்க ஒரு இடையன் வந்து பால் இது மாடு மேய்க்கிற வந்து இறந்து கிடக்கிறான், ஆனால் அந்த பசுக்கள் எல்லாமே அழுதுன்னு இருக்கு. அதை பார்த்துட்டு மனம் இறங்கி அவர் வந்து அவருடைய உயிரை வந்து அந்த இடையன் உள்ள பூந்து அந்த இடையன் உயிர் வந்துடுறது. அப்போ அந்த பசுக்கள்லாம் சந்தோஷம் அடைஞ்சு அதுங்க போகிற வீட்டுக்கு போகிறான், பார்த்தா அவள் இடையனோட பொண்டாட்டி வந்து கைப்பிடிச்சி இழுக்கிறாவா உள்ளன்னு, இவருக்கு தெரியல யாருன்னு. அப்புறம் ஊர் மக்கள்லாம் கூடி அவகிட்ட இது பண்ணி மத்தியஸ்தம் பண்ணி இவர் நடந்த விஷயங்களை சொன்னோடனே நான் கைலாசத்துலேருந்து வந்தவன் அப்படின்னு சொன்னோடனே அவள் புரிஞ்சுட்டு அவள் எல்லாரும் விட்டுட்டா. அதுக்கப்புறம் இவர் வந்து தான் வந்து திருமூலர் அப்படிங்கிற பேர் வந்தது இவருக்கு. அந்த படலரசுங்கிற அரச மரத்து கீழே உட்காந்து தான் பாடல்லாம் எழுதியிருக்கார். அது முடித்தவுடனே அங்கே போய் அந்த திருவாவூடுதுறை அந்த சிவன் கோவில் அந்த படலரசுக்கு பக்கத்தில் பின்னாடி இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் போய் அந்த மூலஸ்தானம் இருக்குமே அந்த இது கொடிஸ்தம்பம் அதுக்கு கீழே எங்கேயோ புதைச்சிட்டு அவர் போயிட்டுருக்கார். அதுக்கப்புறம் அவருடைய நாயன்மார்கள் சுந்தரமூர்த்தி நாயனார் சுந்தரனார் வந்தபோது அவர் வந்து அந்த இடத்துல கீழே இருக்குது அந்த இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எல்லாம் தோண்டி எடுக்கும்போது பார்த்தா
அந்த ஓலைச்சுவடிகள் கிடைச்சிருக்கு. அது வந்து அதுதான் திருமூலர் திருமந்திரம் அப்படின்னு நம்ம 3100 பாடல்கள் இருக்கு. இப்போ இதெல்லாம் முடிச்சுட்டா, ஆனால் அடுத்த நாள் கார்த்தால வந்து அந்த முத்துக்குமாரசாமின்னு சொன்னமே அந்த இவர் வந்து திருவாவூடுதுறை ஆதீனம் அந்த மேனேஜர், அவரை யாரோ கொலை பண்ணிட்டு இருக்கா ஏதோ பகை காரணமா. அப்புறம் இவெல்லாம் கிளம்பி 10 நாளில் ஹம்பியில பிரிவா அங்கே போனவொடனே பிரிவா கேட்ட முதல் கேள்வி, எந்த இடத்துல உட்காந்து பாடினீங்க முதல்ல அப்படின்னு கேட்டிருக்கா. சொல்லியிருக்கா ஐயனார் கோவில்லேருந்து கிளம்பினோம், அப்புறம் படலரசில் பாடலை அது சொல்லலாம், நேராக கோவில் உள்ள போய் பாடினோம்னா. உங்களை யார் கோவிலுக்குள்ளே போய் பாட சொன்னது? படலரசுக்கு கீழே தானே உட்காந்து, அரசமரம் கீழே தானே உட்காந்து பாட சொன்னேன். சரி, அதனால தான் எல்லாமே நடந்துட்டு இருக்கு, போங்க அப்படின்ட்டாரு. அதுக்கப்புறம் அன்னைக்கு போயிட்டு விட்டுட்டு, அதுக்கப்புறம் அடுத்த நாள் கடத்தால இந்த பையனா குமார்ங்கிற சொன்னவர், அவர் வந்து 10 வயசான், அவர் தான் பாடல் ஒத்து எழுத, 100 பையன் வரல, அந்த அவரை கூப்பிட்டு கூட்டு வா அப்படின்னு கடத்தால தெரிவா அந்த பையன் மட்டும்தான். அந்த புஸ்தகத்தை எடுத்துன்னு போயிருக்காரு, திருமூலர் அந்த திருமந்திரம் புக்கு பெருசா இவர் எழுதினதே கொண்டு போயிருக்காரு, முடிச்சிருக்கான் பையன். உடனே சொல்லியிருக்கையா, நீ எழுதின கையெழுத்து உனக்கு புரியாதுன்றியா, அதான் அந்த பையன் நினைச்சது. சரி, இந்த புஸ்தகத்தை வச்சு படின்னு இருக்கா. பெரியவாவும் அந்த பையனை மட்டும்தான், ஒரே ஒரு தீபம் விளக்கு எரியறது அவ்வளவுதான். அப்புறம் பெரியவா என்ன சொல்றாலும் அந்த பாடல் இவனுக்கு தெரியாது, அந்த புஸ்தகத்துல எங்கங்க என்னென்ன பாட்டு இருக்குன்னு தெரியாது. அது கிட்டத்தட்ட 221 தலைப்புல இருக்கு, மொத்தம் 3100 பாட்டு. இப்படி திருப்பும் போது பார்த்தா பெரியவா சொல்ற பாட்டு வருது, திருப்பும் போது பெரியவா சொல்ற பாட்டு வருது. இதெல்லாம் நடந்ததுன்னா பெரியவா பரமேஸ்வரர், ஜெய் ஜெய்சங்கர் ஆதிசங்கர், மகாபிரிய பாதமேஸ்வரனும் மகாபிரிய பாதமேஸ்வரனும்.